மெனிலா கபடி குழு இந்த ஸ்டேஜில் நிற்கும்போது எப்படி சந்தோஷமும் பெருமைப்பட்டனும் அது மாதிரி இந்த படுத்தப்பட்டதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுற பெருமைப்படுறேன். நான் ஒரு அமேசம் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் ஒரே ரூமில் பேச்சுலராக தங்கியிருக்கோம். ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட நானும் ரமேஷ் இலக்கியன் 3 பேர் இலக்கியனை மேடைக்கு கூப்பிட்றேன். அவர் அடுத்து டைரக்டராக போகிறாரு. இலக்கியன் மேலே வர ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை விட ரொம்ப திறமையான ஒரு இயக்குனர் வெண்ணிலா கபடிகளுக்கு ஸ்கிரிப்டுக்கு நிறையா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கான். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்துடைய திரைக்கதையே கண்டிப்பாக எல்லாருமே பேசுவாங்க. இப்படி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு திரைக்கதை பண்ணியிருக்கா. அப்படி இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் நவீன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா சாங்ஸுமே வந்து ஒரு ஃபீல் குட்ஃபுல் சாங்ஸாக இருக்குது. படத்தில் 3 சாங் பாடியிருக்காங்க 3 மியூசிக் டைரக்டர். அவங்களுக்கு என்னோடய நன்றி சொல்லியிருக்கேன். ஜிவி சார், இமான் சார், அனில், 3 பேருக்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கேன். இந்த படத்துடைய கேமராமேன் மார்ட்டின், ஒரு ஃபஸ்ட்டு படம் கேமராமேன் மாதிரி தெரியாமல் ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு கேமராமேன் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இந்த படத்தில் லிரிக் எழுதின விஜயசாகர் சார், மதன் கார்கி, அவங்களுக்கு என்ன நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏகாதசி 3 பேருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமாக நான் இந்த படத்துடைய எடிட்டர் ரூபன், நானும் ரூபனும் ஜீவா படத்தில் ஒர்க் பண்ணோம். தேங்க்ஸ் ரூபன், இந்த படம் இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கேன். கண்டிப்பாக நந்தகுமாரனும் தாய் சரவணன் என் தம்பியும் தான், முழுக்க முழுக்க அவங்க தான். இதில் என்னுடைய பங்களிப்புங்கிறது என்னுடைய நண்பனை நான் செலக்ட் பண்ணது மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துடைய வெற்றி அவங்க 2 பேருக்கும் சேரும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.